Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி அமேசான்லேருந்து நியூவாக வால்பேப்பர் வாங்கியிருந்தேன். மொத்தம் வந்து 3 rolls வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து உடன் கலர் ரோல் பேப்பர். இது எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோட பூஜா ரூமை வந்து மேக் ஓவர் பண்ணுறதுக்கு நத்திங், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டிக் த வால்பேப்பர். ஸோ வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய பூஜா ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வால்பேப்பர் வாங்கி ஓட்டியிருந்தேன். ஸோ அந்த கீழே பார்க்குறீங்க இல்லையா, இந்த ப்ளூ கலர் வால்பேப்பர் தான். ஸோ இது ஒரு ரோல் வாங்கியிருந்தேன், ஆனால் எனக்கு அது ஒரு ஷெல்ஃப்க்கு தான் வந்துச்சு. ஸோ அதனால் இது 3 rolls வாங்கியிருக்கேன். இது எந்த அளவுக்கு வருது அப்படின்றத ஃபைனலாக பாருங்கள். இந்த மேக்கோவரில் ஜஸ்ட் லைக் தட் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு வால்பேப்பர் மட்டும்தான் ஸ்டிக் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நான் புதுசாக வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. எதுக்காக வால்பேப்பர் ஓட்டணும் அப்படின்னு டிசைட் பண்ணனா, என்ன தான் நீங்கள் வந்து ஷீட்ஸ் போட்டு மெயின்டைன் பண்ணாலுமே அந்த பூஜை ரூமில் வந்து எண்ணெய் கரப்பட்டு அந்த இடம் எல்லாமே வந்து கருப்பு கருப்பாக அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி பூஜை ரூமை பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் ஆல்ரெடி வந்து நான் அந்த ப்ளூ கலர் வால்பேப்பர் ஒட்டியிருந்தேன். ஸோ அதில் எந்த கரப்பட்டாலுமே ஜஸ்ட் லைக் தட் ஒரு வெட் கிளாத் வச்சு வைப் பண்ண உடனே க்ளீனாக போயிடுச்சு. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வால்பேப்பர் ஒட்டிடலாம். ஸோ மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வந்து இந்த மேக் ஓவரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே வால்பேப்பர் நீங்கள் ஒட்டுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷெல்ஃபை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் கரப்பட்டு அது அவ்வளோ டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து நான் வால்பேப்பர் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவுக்கு போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் வால்பேப்பர் ஒட்டும் போது ஒரு சில டிப்ஸை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே வந்து வால்பேப்பர் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி வந்து கார்னர் லைன் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேறு இடத்துல வால்பேப்பர் ஒட்டும்போது இந்த ட்ராபேக் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த டைம் வந்து அதை வந்து அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் வால்பேப்பரை பீசஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ ரெண்டு சைடும் அந்த கார்னர் மடிகிற இடத்துல பர்ஃபெக்டாக வச்சு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோஸ்லையுமே காமிக்கிற மாதிரி நீங்கள் வால்பேப்பரை அப்படியே ரோல் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இழுத்து இழுத்து ஒரு கிளாத்தை வச்சோ இல்லை ஒரு மேக்ஸிமம் இந்த வால்பேப்பர்ஸ்க்கெலாம் வந்து கிளாத் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வைப்பரோ இல்லை இந்த மாதிரி கார்டோ வச்சா கிழிஞ்சிடுது. ஸோ அதனால் நீங்கள் கிளாத் வச்சியே வந்து வைப் பண்ணி ஐ மீன் அதை நல்லா வந்து ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு ரோல் வந்து ஆல்மோஸ்ட் ஒட்டிட்டேன். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இந்த கார்னர்ஸ் ஒட்டினால உங்களுக்கு அந்த ஒரு சின்ன லைன் கூட உங்களுக்கு தெரியாது சைடில். இப்போது ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் சுவாமி படம் 2 படத்தை மட்டும் உடனே எடுத்து வச்சுட்டேன். எனக்கு பூஜை ரூம் அப்படியே எம்டியாக விட வந்து விருப்பம் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து அந்த ப்ளூ கலர் இதுவே தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் கீழே பாருங்கள், இந்த இடம் வந்து ப்ளூ கலர் வால்பேப்பர் ஒட்டியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த இடத்த பிரிக்கும் போது ஃபுல் பாதி சுண்ணாம்பு வந்து அப்படியே வந்துருச்சு, அந்த பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வால்பேப்பர் ஒட்டினீங்க அப்படின்னா அதை பிரித்தா ஈஸியாக அழகாக வந்துடும் அப்படின்றதுலாம் கிடையாது. எப்போ ஒட்டினாலும் இந்த மாதிரி தான் பிரிஞ்சு வரும். இப்போது இந்த இடத்துக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வால்பேப்பர் ஒட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல் ஷெல்ஃப்க்குமே வந்து நான் வால்பேப்பர் ஒட்டிட்டேன். ஸோ எனக்கு வந்து 2 ஷெல்ஃப் ஃபுல்லாகிற அளவுக்கு அந்த 3 rolls வந்து வந்துச்சு. ஸோ கீழ் ஷெல்ஃபுக்கு எனக்கு வரல. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் வாங்கி தான் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணணும். ஸோ ஒட்டின வரைக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ க்ளீன், நீட் அண்ட் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notifications.